நம்ம லைஃப்பில் யாருமே நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா எல்லாருமே இப்போ இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாருமே நம்மளை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் நம்புறதை விட்டுட்டு உங்களை நம்புங்க. உங்கள் லைஃப் எங்கேயோ போயிட்டு இருக்கும், யாரோட பேச்சும் கேட்காதீங்க. யார் உங்களுக்கு ட்ரஸ்ட் ஹோப் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இக்னோர் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. நம்பிக்கையான பர்சன்ஸும் இருப்பாங்க, பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இக்னோர் நெகட்டிவிட்டி. ஸோ நான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் சின்ன சின்ன மொபைலாக இருந்தது, இப்போ வந்து லேக்ஸ் கணக்கில் போயிட்டுருக்கு. லேக்ஸ்லேருந்து 10 lakhs, 20 lakhs வரைக்கும் இருக்குது. டைமண்ட் ஃபோன், கோல்டு ஃபோன், எல்லா ஃபோனும் இருக்குது. ஸோ மொபைலோட இது வந்து மேலே போய்கிட்டே இருக்குது, அதாவது அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லா ஊர்லேயுமே ராபரி நடக்க தான் செய்யுங்க. சின்ன சின்ன ராபரி இருக்கும், கோல்டு ராபரி. ஸோ மொபைல் ராபரி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குது. ஸோ ஃபோன் வந்து திருட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ ஃபோன் லேக்ஸ் கணக்காக கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கோல்டுக்கும் ஃபோனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஸோ ஃபோனை ஒருத்தர் திருடுறான் அப்படின்னா, ஸோ அவன் அதை கொண்டு போய் விற்றா கூட ஒரு 10,000, 20,000 உங்கள் கையில் கிடச்சிரும். ஸோ எப்படி பார்த்தாலும் கோல்டுக்கும் ஃபோனுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ 1 lakh கிட்ட ஆப்பிள் ஃபோன் இருக்குது. ஸோ கோல்டும் அதே மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அதை நம்ம பாதுகாத்து வச்சுட்டே இருக்கணும். பட் முடிஞ்ச வரைக்கும் யாராலையுமே ஃபோனை வந்து தொலைக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு வாட்டியாக ஃபோன் தொலைஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு கிடச்சிருக்கும், சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது தொலைஞ்ச உடனே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபோன் தொலைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபோன் தொலைஞ்சு ஒரு 1/2 hour கழிச்சு தான் நமக்கு தெரியும் நம்ம ஃபோன் தொலைஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஒரு வேளை நீங்கள் சாப்பிட போன இடத்துல தொலைச்சிருக்கலாம், பைக்கில் போகும்போது மிஸ் ஆகிருக்கலாம், எங்கிட்டாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 1/2 hour நீங்கள் தேடி பார்ப்பீங்க. அதாவது இங்கே இருக்கும், அங்கே இருந்திருக்கும். ஸோ வீட்டில் வச்சுருக்கலாம், ஆஃபீஸில் வச்சுருக்கலாம், மறந்து போய் தேடி அங்கங்கே பார்ப்பீங்க. ஒரு 1/2 hour வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் தொலைஞ்சதே தெரிஞ்சிருக்காது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நமக்கு கூகுளில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் யார் பக்கத்தில் யாராக இருக்காங்கன்னா உடனே சொல்லிட்டு அதில் போய் உங்கள் ஃபோனில் என்ன ஜிமெயில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்களோ அந்த ஜிமெயிலை இதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு, ஸோ உங்களை பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் கரெக்டாக எங்கே இருக்குன்றது இது பண்ணிடலாம். ஸோ உடனே சுவிச் ஆஃப் பண்ணுற முடி கடைசியாக உங்கள் ஃபோன் எந்த இடத்துல இருந்துச்சு, ஸோ இந்த இடத்துல நீங்கள் தொலைச்சிங்க, இந்த இடத்துல சுவிச் ஆஃப் ஆகிருக்கணும், அந்த இடத்துக்கு நீங்கள் உடனே போனால் கூட உங்கள் ஃபோனை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியான வழி. அதுக்குள்ளே நீங்கள் போனவுடனே என்ன அப்படின்னா, எடுத்தவுடனே உங்களோட ஜிமெயில் கேட்கும், உங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்கள் பாஸ்வேர்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறமே எந்தெந்த ஃபோனில் உங்கள் ஜிமெயில் ஆக்டிவாக இருக்குன்றதை காட்டும். ஸோ அந்த ஃபோன் எங்கே இருக்குன்ற லொக்கேஷனும் காட்டும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 minutes வரைக்கும் அந்த ஃபோனில் சவுண்ட் ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் தான் அந்த லொக்கேஷன் காட்டுது அப்படின்னு நீங்கள் ப்ளே பண்ண வச்சிங்கன்னா ஒரு 1 hour sound அடிக்கும். ஸோ 1 hour அடிக்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபோனை. இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். அதாவது செக்யூர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செக்யூர் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம், யாராலையுமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாகவே உங்கள் ஜிமெயிலை தவிர்த்து உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. 3வது என்ன அப்படின்னா, இது வந்து குறிப்பிட்ட ஒரு 1 or 2 hours தான். ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோன் எங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஐஎம்ஐ அப்படின்ற நம்பர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்கும். ஐஎம்ஏ நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபோனுக்கு பேட்டரிக்கு பின்னாடி இருக்கும். இப்போது அதிகபட்சம் ஃபோன்ஸில் வந்து பேக் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஃபோனில் வந்து பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ ஐஎம்ஐ நம்பர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகே, இப்போது நீங்கள் ஃபோன் தொலைஞ்சிச்சு, ஃபைன் மை டிவைஸ்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஸோ அவங்க எடுத்துப்பாங்க, பட் அதை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றது க்வெஸ்சன் மார்க். ஏன் அப்படின்னா, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஸோ அதான் அவங்க ஐஎம்ஐ நம்பர் மூலமாக தான் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. அவங்க ஃபைன் மை டிவைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐஎம்ஐ நம்பர் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க காசு கட்டி தான் அவங்க ஃபோனை கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாருக்குமே அவங்க ஃபோனை வந்து கண்டிப்பாக காசு கட்டி கண்டுபிடிப்பாங்கட்டா க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அது கொஞ்சம் டிலே தான். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோன் காணாமல் போச்சா உடனே இந்த ஒரு இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன் இதை நான் போடுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக எங்கள் அண்ணா ஃபோன் வந்து மிஸ் ஆகிட்டு. ஸோ அதை வந்து எப்படியா சொல்லணும், ஸோ அவனுக்கு அது தெரில, ஸோ எனக்கு அது தெரியும். ஸோ அவனுக்கு தெரியாத போது நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும்ல. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இந்த வீடியோ அப்படின்றது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் தொலைஞ்சி சார், நாளைக்கு உங்கள் மொபைலே தொலைஞ்சாலும் இப்படி கண்டுபிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போடுறது செகண்டரி, ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத பார்க்குறது தான் ஃபைன் மை டிவைஸ். ஸோ கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.